இந்தியாவில் நடைபெறும் 15வது கார் எக்ஸ்போவில் புதியதாக எந்தெந்த கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்பது பற்றிய செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மாருதி சுசுகி தனது புதிய தயாரிப்பான புச்சிரோ இ வகையான காரை அறிமுகம் செய்துள்ளது. தனது தயாரிப்பான பேட்டரி கார்களின் வலிமையை தற்போது அதிகரித்துள்ளது. அப்படி தயாரிக்கப்பட்ட புதிய கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கார் பிரியர்கள் மிகவும் எதிர்பார்த்த சப்4 மீட்டர் ஹேட்ச்பேக் காரை ரெனால்ட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார் காமன் மாடல் ஃபேமிலி கட்டமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1.0 டர்போ சார்ஜ் பெட்ரோல் திறன் மற்றும் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வசதியை கொண்டுள்ளது. சிறிய வடிவிலான எஸ்யூவி காரில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட டாடா ஹார்வின் டெண்டர் கார் குறித்த அறிவிப்பை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 7 இருக்கை வசதி கொண்ட கிராவிட்டாஸ் தயாரிப்பையும் அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார் 2.0 லிட்டர் ஹெரியோடெக் டீசல் வசதியை கொண்டது. ஹூண்டாய் நிறுவனம் தனது முதல் ஃபேஸ்லிஃப்டட் வெர்ஷனுடன் டஃப்கான் காரை அறிமுகம் செய்துள்ளது. 2.0 லிட்டர் திறன் கொண்ட பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜினுடன் இந்த கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் டேஷ்போர்டுடன் எ ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இணைக்கப்பட்டுள்ளது. எம்ஜி மோட்டார்ஸ் முதன் முதலில் இந்திய சந்தையில் 6 சீட்டர் கொண்ட மேக்ஸல் D19 மாடல் காரை அறிமுகம் செய்து வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது மின்சார வகை காரான எம்ஜி ZS EV அறிமுகம் செய்துள்ளது. மேலும் மார்வல் XEV காரையும் எம்ஜி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. கியா நிறுவனம் தனது 2வது மாடலான கியா கார்னிவல் MPV என்கிற மாடலை அறிமுகம் செய்துள்ளது. சக்தி வாய்ந்த காராக கருதப்படும் இதில் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் விலை 27 முதல் 30 லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மஹிந்திரா நிறுவனம் XUV500 ஃபன்ஸ்டர் கார்களை அறிமுகம் செய்துள்ளது. பேட்டரி கார்களான இவை ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியை கொண்டுள்ளது. இதேபோல் மஹிந்திரா XUV300 EV, XUV300 EV1 என்கிற மாடல்களையும் மஹிந்திரா அறிமுகம் செய்துள்ளது. ஹவால் நிறுவனம் H6 H2 என்கிற புதிய மாடல் கார்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார்களில் நவீன வசதிகளாக க்ரூயிஸ் கண்ட்ரோல், பானரோமிக் சன்ரூப், 9-inch டச் ஸ்கிரீன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. LED தொழில்நுட்பத்துடன் அழகான வெளித்தோற்றம் கொண்டதாகவும் இந்த கார்கள் உள்ளன. Volkswagen Taycan 1 என்கிற காரை அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார் கியா செல்டாஸ் காரின் வடிவமைப்பை ஒத்துள்ளது. பிரபல தயாரிப்பு நிறுவனம் MQB AO உடன் இணைந்து Volkswagen இந்த காரை அறிமுகம் செய்துள்ளது. 1.0 டர்போ பெட்ரோல் என்ஜின் கொண்ட இந்த கார் 117 PS திறன் கொண்டது. ஸ்கோடா நிறுவனம் தனது புதிய வரவான Visionin 3 அறிமுகம் செய்துள்ளது. ஹூண்டாய் கிரேட்டா, கியா செல்டாஸ் போன்ற முன்னணி கார்களின் தரத்தில் Visionin 3 தயாரிக்கப்பட்டுள்ளது. 1.0 பெட்ரோல் என்ஜினுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 7-speed DSG ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜியை இந்த கார் கொண்டுள்ளது. அமெரிக்க கார் நிறுவனமான ஜீப் கார் நிறுவனம் அதன் SUV கார் PS6 என்கிற மாடலை அறிமுகம் செய்துள்ளது. பெட்ரோல் டீசல் என இன்ஜின்களை கொண்ட இந்த கார் தயார் செய்யப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் J YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.